ஸோ ஏற்கனவே நம்ம ப்ராஜெக்ட் வீடியோ பற்றின சில வீடியோஸ் பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை, அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரி டொமைன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சில டீட்டெயில்ஸ் பார்த்தோம். லாஸ்ட் ப்ராஜெக்ட் சீரியஸ் வீடியோவில் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி ஆரம்பிக்கிறது, எது நம்ம பண்ணணும்னா ஜாபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ப்ராஜெக்டில் ஹார்ட்வேர் அப்படின்றது என்ன, அந்த ஹார்ட்வேர் ப்ராஜெக்டில் எந்த மாதிரி டைட்டில் எடுத்தோம் அப்படின்னா, எந்த மாதிரி பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜாபுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பயோமெடிக்கல் இன்ஜினியருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயோமெடிக்கல் அந்த டைட்டில் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, பயோமெடிக்கல் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ், ட்ரெண்டிங் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் வைக்கலாம். எந்த பர்டிகுலர் ட்ரெண்டிங்கான ஹார்ட்வேர் இப்போ நல்லா ஃபேமஸாக போயிட்டுருக்கு, அந்த பர்டிகுலர் இடத்துல பண்ணணும்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட் மீ ஸ்டார்ட் த வீடியோ. ப்ராஜெக்ட் சீரியஸ் ட்ரெண்டிங் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ட்ரெண்டிங் ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது நிறைய ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. எச்சக்கையாக பயோமெடிக்கல் பொறுத்த மட்டில் எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எதில் வந்து பர்டிகுலராக நம்ம பண்ணணும்னா அது ஜாபுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிசர்ச்சுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மூணு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா, மூணு இம்பார்ட்டண்ட்டான ஏரியாவில் ஹார்ட்வேரில் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜாப் ரிலேட்டடாகவும் ரிசர்ச் ரிலேட்டடாகவும் நம்மளோட ஃப்யூச்சர் எக்ஸ்போஷருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராஸ்தெட்டிக், தட் இஸ் ப்ராஸ்தெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டொமைன். தென் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நார்மல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், தட் இஸ் பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ். அப்புறம் தேர்டு என்ன அப்படின்னா, பயோ சென்சார் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மூணு ஏரியாவில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபியூச்சர் இன்டர்வியூ இருக்குது. ஸோ அப்போ ப்ராஸ்தெட்டிக்ஸ்னா என்ன, பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனா என்ன, பயோ சென்சார்னா என்ன அப்படின்றதே இப்போ பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூணு ஏரியாஸ், ப்ராஜெக்ட் ஏரியாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னென்னா, ட்ரெண்டிங்கான ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ஏரியாஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் பயோ ப்ராஸ்தெட்டிக்ஸ், பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோ சென்சார்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூணுலேயுமே நிறைய கம்பெனிஸ் இப்போ ஸ்டார்ட் அப்ஸாக ஜெனரேட் ஆகுது. ஓகே, ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது பயோ ப்ராஸ்தெட்டிக்ஸ். அஃப்கோர்ஸ் பயோ ப்ராஸ்தசிஸ் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நேச்சுரல் ஆர்கன் பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்கனை யூஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த கான்செப்ட் தான் ஆக்சுவலாக ப்ராஸ்தெட்டிக்ஸ் அப்படின்றது, டெஃபினேஷன் இது தான். ஸோ அந்த ப்ராஸ்தெட்டிக்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் மாடியூலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, பயோனிக் ஐ, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹேண்ட், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹிப், எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அதில் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சருக்கு அந்த ப்ராஸ்தெட்டிக் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதுதான் சில ப்ராஸ்தெட்டிக்ஸான டைப்ஸ், இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க. தென் ரெண்டாவது ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ ப்ராஸ்தெட்டிக்ஸ்க்கு அப்புறமா நம்ம நல்ல ரோலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸோட ரோல் எல்லாமே வரும். மெயின் ஜாப் என்ன அப்படின்னா, நம்ம சிக்னலை பிக் பண்ணுறதுக்கோ, இல்லை நர்வ்ஸை ஏதாவது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ட்ரிகர் பண்ணுறதுக்கோ, இல்லை அனலைசிஸ் பண்ணுறதுக்கோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராஜெக்ட் யூஸ் ஆகும். நிறைய டயரோன் கம்பெனிஸ் எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வச்சு தான், கான்செப்டை வச்சு தான் ப்ராஜெக்டை, ப்ராடக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ப்ராஜெக்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை வச்சுட்டு கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது அவங்க கொடுப்பாங்க. இதுதான் செட்டைன் ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனில். தென் ஃபைனலாக பயோ சென்சார்ஸ், எக்ஸ்பெஷலி வியரபிள் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு டொமைன் இருக்குது. அந்த வியரபிள் சிஸ்டம்ஸ் அப்படின்ற டொமைனில் 95% ஆஃப் யூஸ் பண்ணக்கூடியது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த சென்சார்ஸ் தான். ஸோ இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி கான்செப்ட், தட் இஸ் ஏதாவது சிக்னலை டெஸ்ட் பண்ணுறது, பயோமெட்ரிக் ஃபேஸ் ரெக்கக்னைசேஷன், பயோமெட்ரிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபிங்கர் பிரிண்டிங்ஸ், அப்புறம் டயபெட்டிக்ஸ் எல்லாம் கூட, இந்த டிசீஸ் எல்லாம் கூட இந்த சென்சார்ஸ் மூலமாக பிக் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ நிறைய பேர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்த பயோ சென்சார்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்சார்ஸை நான் இன்ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சென்சார்ஸ் யூஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே நமக்கு ஜாபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது தாங்க, இது போக இந்த மூணு டாபிக், தட் இஸ் ரோபோட்டிக்ஸ், பயோ பிரிண்டிங்ஸ் அண்ட் பயோ மெட்டீரியல்ஸ், இந்த டாப்பிக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மூணு உங்களுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னா இந்த மூணு எடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க, அதை நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோ சீரியஸில் இன்னும் நல்ல டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.